வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி தண்ணியில் மிதக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முறையான பயிற்சியும் யோகாசன பயிற்சியும் இருந்ததுன்னா இதை நம்ம யார் வேணால் பண்ணலாம். இது முட்டிக்கால் ஆழத்தில் தான் பண்ணுறோம், ஏன்னா கேமராமேனோட வசதிக்காக ரொம்ப ஆழத்தில் போக முடியாது, அதனால் கரையிலே பண்ணுறோம். பாருங்கள், ஈஸியாக மிதக்கிறோம், எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லா சுவாசித்து மூச்சை இழுத்து வெளியில் விட்டு ஈஸியாக மிதக்கலாம். இது பாருங்கள், நம்ம தரையில் எப்படி பத்மாசனம் பண்ணுவோமோ அதே மாதிரி தண்ணியிலையும் பத்மாசனம் போட்டு தியானம் பண்ணலாம். ஸோ இந்த முறையில் ஈஸியாக சுவாசிச்சுட்டு இருக்கோம், சுவாசிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா முகம் மேலே தான் இருக்குது. நீங்கள் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா காலை மடக்கிறதுனால சம்டைம் ஸ்ட்ரக் ஆகி நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தனியாகவும் எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் வேணால் தண்ணியில் இருக்க முடியும், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அந்த மாதிரி. ஏன்னா இதில் நம்மளோட பாடி வந்து எந்த ஒரு பெயினும் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் இந்த மிதக்கிற நிலை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மிதக்கிற நிலையில் தான் இருப்போம். ஸோ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம காது மட்டும் க்ளோஸில் இருக்கும், நமக்கு எந்த சவுண்டும் கேட்காது, ஒரு அமைதியான ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பயிற்சி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.